ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கனடா பற்றி இப்போ யூடியூப்பில் நீங்கள் போட்டாலே வந்து பயங்கர ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கும். கனடாவில் ஹவுசிங் க்ரைசிஸ் இருக்குது, மார்கேஜ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கனடா விட்டு எல்லோரும் கிளம்புறாங்க, கனடாக்கே வராதிங்க, கேப் ஆன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் நிறைய இப்போ அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஒரு கீ ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங். நான் பேசிகிட்டு இருக்கிற இப்போ டைமில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட சேர்த்து காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும் சொன்னா போதுமா, எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிட்டு எவ்வளவு ஏர்ன் பண்ண போறதுன்னு சொல்ல அப்படின்னா மேட்ச் ஆகாது. ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், பிகினராக வந்தால் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்தால் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், டேக்ஸுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதோட சேர்த்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் கனடாவில் அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இந்த வீடியோ முடிக்கும் போது உங்கள் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதில் இந்த கேட்டகரியில் எப்படி நீங்கள் மேட்ச் ஆவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க, அந்த ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏற்ற காஸ்ட் ஆஃப் லிவிங் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸுக்குலாம் நீங்கள் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி ஒரு வெல் இன்ஃபார்ம்டா இருப்பீங்க, அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. சோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நான் அதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருந்தேன், இந்த மாதிரி கனடா விட்டு எல்லோரும் கிளம்புறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து நீ இப்படிலாம் மிஸ்லீட் பண்ணுற நிறைய பேரை, நெகட்டிவான ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு சல்லி பேச பிரயோஜனம் கிடையாது, கனடா பற்றி தப்பாக சொல்லியும் சரி இல்லை புகழ்ந்து பேசியும் சொல்லி எனக்கு சல்லி பேச பிரயோஜனம் கிடையாது, இங்கே நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது. அண்ட் எங்கேயுமே நான் கனடாக்கு வராதிங்கன்னு சொன்னதே கிடையாது, கனடாக்கு வாங்கணும்னு சொன்னது கிடையாது, கனடாக்கு வரது தான் உங்களோட பிளான் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஏன்னா நம்ம சொல்ற ஒரு விஷயமே வந்துட்டு 10 மடங்கு அதிகமாக தான் உங்ககிட்ட ரீச் ஆகுது. கனடா பற்றி நல்லதாக சொன்னேன் அப்படின்னா கனடா மாதிரி கண்ட்ரியே கிடையாது, வாழ்ந்தா கனடா தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது கொஞ்சம் டவுன் சைடு கொஞ்சம் நெகட்டிவா சொன்னா ஐயோ கனடால இனிமேல் வாழவே முடியாது போலயா, எல்லாரும் பஞ்சத்துல இருக்காங்க போலயா, வெளியில வந்தா சுற்றுவாங்க போலயா, கனடாக்கு போவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனும் வருது. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஃபியூ இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு, வேர்ல்டு வைட் எக்கானமி வந்து இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு, அதோட இம்பாக்ட் கனடால எப்படி தெரியுது அப்படின்றது இந்த ரீசென்ட் 1 or 2 இயர்ஸ்ல கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி இங்க நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, அந்த ஒரு விஷயம் தானே தவிர இங்க எல்லாருமே வந்து ஜாலியா வெளியில போறாங்க, சாப்பிடுறாங்க, வேலை பாக்குறாங்க, படிக்கிறாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கனடாவில் இருக்க, கனடா விட்டு வெளில வந்துரு, ஊருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக சொல்றேன், அவங்கவுங்க அவங்கவுங்க லைவ்லிஹுட்டை பார்த்துட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஓகேயா, இதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து இங்க இருக்கிற நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்னையும் சேர்த்தே நான் சொல்லுவேன். ஏன்னா கனடா பத்தி வீடியோ போடுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிடே நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்காது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், கேப் ஆன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு லாவே இன்னும் போடல, ஓகேங்களா, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க, அந்த லா இன்னும் போடவே இல்லை. ஜஸ்ட் இதனால இருக்கலாம், அதனால இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியும் இருக்கலாம்னு பேசினதை அப்படித்தான்ற மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு அப்டேட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், கேப் ஆன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹானஸ்டா சொல்லணும் ஒரு கண்டென்ட். அதனால இங்க இருக்கிற எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கனடா பத்தி பேசணும் அப்படின்னா அந்த ஒரு டாபிக் எடுத்து தான் இப்ப பேசுவாங்க. அதனால அதுதான் கனடால நடந்துகிட்டு இருக்கு, கனடா ஃபுல்லா அதை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க போகாதீங்க. அவங்களே வந்து இப்போ யோசிச்சுன்னா இருக்காங்க, அதை தான் கண்டென்ட்டாக போட்டிருக்கிறது. பட் அந்த டைட்டில் கேட்சியாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக எல்லாரும் அந்த ஒரு கண்டென்ட்டில் பண்ணதுனால வேறு மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவுரைப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ரைட்டு, ஓகே, இதெல்லாம் நிறைய பேசியாச்சு. காஸ்ட் ஆஃப் லிவிங் இதில் வந்து மெயினாக நான் எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், டொரண்டோ தான். டொரண்டோவை தான் எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால டொரண்டோவில் தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்பவே அதிகமாக இருக்குது, வேங்கூவர்லையும் சேர்த்து. பட் நான் டொரண்டோவில் இருக்கேன் அப்படினால டொரண்டோவை சொல்கிறேன். அண்ட் இதோட வேற சிட்டிக்கு நீங்கள் மூவே ஆக முடியாதா, அப்படி மூவ் ஆனால் அங்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இன்னும் ஒரு சிட்டியை கம்பேர் பண்ணியும் சொல்கிறேன், எவ்வளோ கம்மியாகும் இல்லை எவ்வளோ அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. காஸ்ட் ஆஃப் லிவிங் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேட்டகரி வச்சுக்கலாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக கனடாவுக்கு வரீங்க, இல்லை சிங்கிளாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங், கப்புளாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங், அந்த கப்புளோட ஒரு குழந்தைய சேர்த்து வரீங்க, 3 பேராக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங். ஓகேயா, இந்த மாதிரி 3 கேட்டகரியில் அதை பிரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஏர்ன்
பண்றோம் அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்றேன். டாக்ஸுக்கு அப்புறமா எவ்வளவு ஏர்ன் பண்றது, இதை நீங்க எங்க பாக்குறது அப்படின்றத வெப்சைட் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு ஸ்டூடெண்டாவோ சிங்கிளாவோ கனடா இல்ல டொரண்டோ வச்சுக்கலாம், ஸ்டூடெண்டாவோ சிங்கிளாவோ நீங்க டொரண்டோக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு மேஜர் சங்க் வந்து அகாமடேஷன் தான். ஓகேங்களா, இப்போ ஒரு அகாமடேஷன் நீங்க ஸ்டூடெண்டாவோ சிங்கிளாவோ வரீங்க அப்படின்னா ஷேர்ட் அகாமடேஷன் போலாம். அதாவது ஒரு ஒரு ரூம்ல நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க, இல்ல பிரைவேட் ரூமுக்கு போவாங்க. பிரைவேட் ரூம்னா உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், கிச்சன் வாஷ்ரூம் இதெல்லாம் ஷேர்டா இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்க ஷேர்டா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜா $500 வரும். இதே நீங்க பிரைவேட் ரூம் போறீங்க அப்படின்னா $900 to $1,000 வரும் அகாமடேஷனுக்கு. நான் ஷேர்டுனே வச்சுக்கிறேன், மினிமாவே நம்ம போவோம் $500 அப்படின்னு வச்சுக்கலாம் அகாமடேஷனுக்கு. அதை தாண்டி யூட்டிலிட்டிஸ், யூட்டிலிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோனா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஹீட்டு, இதெல்லாமே வந்து நீங்க எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு $30 to $40 வந்துடும். அதுக்கப்புறம் இன்டர்நெட், வீட்டுக்கான இன்டர்நெட் அதையும் நீங்க ஷேர் பண்ணுவீங்க, அதுவும் ஒரு $20 to $30 வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஃபோன் பில்லு, இந்த ஃபோன் பில் வந்து நீங்க ஃபோனோட வாங்குறீங்க அப்படின்னா $100, ஃபோன் இல்லாம வெறும் பிளான் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா $50. அதுக்கப்புறம் வந்துட்டு கிராசரிஸ், இந்த கிராசரிஸ் நீங்க ஷேர் பண்ணாலும் சரி தனியா வாங்கினாலும் சரி ஆவரேஜா ஒரு $200 வந்துடும். அதுக்கப்புறம் பஸ் பாஸ், ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு $128 பஸ் பாஸ் வரும். சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு ஆவரேஜா ஒரு $100 வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மிசலேனியஸ் இதர செலவுகள், வெளியில போய் சாப்பிடுறது, கேப் எடுக்கிறது, உங்க பேங்கோட மந்த்லி அக்கௌண்ட் சார்ஜ், இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற இதர செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மிசலேனியஸ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $300. சோ கூட்டி கழிச்சு ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா $1,500 இருக்கும் ஒரு மாசத்துக்கு. இது வந்துட்டு ஸ்டூடண்ட் ஆர் சிங்கிளா இருக்கிறவங்க. ஓகேயா, இப்போ அப்படியே நம்ம கப்பலுக்கு வரும். இப்போ நீங்க ஒரு கப்பலா வரீங்க, ரெண்டு பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல பார்ட்னர் ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் வரீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ஃபர்ஸ்ட் மேஜர் சங்க் அகாமடேஷன். அகாமடேஷன் ஒரு ஒன் பெட்ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா டொரண்டோல, டொரண்டோ சுத்தி இருக்கிற அந்த ஜிடிஏல ஆவரேஜா $2,500 வருது. அப்புறம் யூட்டிலிட்டிஸ், ஹைட்ரோ, ஹீட், ஹாட் வாட்டர், இதெல்லாம் நீங்க தனியா பே பண்றீங்க அப்படின்னா அது ஒரு $100 வந்துடும். அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கான ஒரு வைஃபை $60 இருந்து $100. போன் பில்லு ஒருத்தருக்கு வெறும் பிளான் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா $50, அப்போனா ரெண்டு பேருக்கு சேர்த்து $100. சப்போஸ் ரெண்டு பேருமே ஃபோன் இங்கே வாங்குறீங்க அப்படின்னா $100, $100, $200. ஸோ நான் ஃபோன் இல்லாமல் வெறும் பிளான் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனில் $100 வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து. அதுக்கு அடுத்தது வந்துட்டு கிராசரிஸ், கிராசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக $500 வச்சுக்கலாம், கூட குறைய இருக்கும் பட் ஆவரேஜாக $500 வச்சுருவோம். நான் இப்போ தான் மெயின், நீங்கள் கப்பலாக இருக்கீங்க ஆனால் கார் இல்லை அப்படின்னா நீங்கள் பஸ்ஸுக்கு ஒரு $100 பே பண்ணுற மாதிரி இருக்கும், கேபுக்கு அப்படியே அங்கங்கே எங்கேயா போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு $100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இதர செலவுகள், மிசலேனியஸ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு $500. இது வந்து ஒரு கப்பலாக வரவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டுமே யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஸ்பிளிட் அப். இப்போ இதுலேயே ஒரு ஆடானா நீங்கள் காரும் வாங்கி வச்சு காரும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா காருக்கான மந்த்லி பிரீமியம் வந்து ஒரு $550 to $600 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கேஸ் வந்து அதாவது பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா $200 to $300 வரைக்கும் வரும். அது டிபெண்ட்ஸ் எவ்வளவு யூசேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆவரேஜா $200 to $300 வரும். இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $250 ஆவரேஜா வரும். இது வந்து மூணு மெயினான சார்ஜஸ் காருக்கு. கிட்டத்தட்ட காருக்கு மட்டுமே நீங்க ஒரு $1,000 மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு $1,000 மந்த்லி பே பண்ற தேவையான விஷயங்கள் ஃபார்முலா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு ஆவரேஜா $100 to $200 வரைக்கும் ஆகும் குழந்தைக்கு. ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியாவில் நீங்கள் கிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு $1,200 ஆகும். ஸோ நீங்கள் கப்பலாக வரீங்க, ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த சொன்ன ஸ்பிளிட் அப் எல்லாமே, அதோட காரும் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு $1,000 போட்டுக்கோங்க. பஸ்ஸுக்கு ஒரு $100 கம்மியாகும் பட் ஓகே $1,000 போட்டுக்கோங்க. அண்ட் அந்த அதோட குழந்தையும் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு $1,000 போட்டுக்கோங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு கப்பலுக்கு வித்தவுட் கிட் அப்படின்னா $4,000 to $5,000 காரோட சேர்த்து.
அண்ட் ஒரு கப்புலா வரீங்க கிட்டோட வரீங்க அப்படின்னா $5,000 to $6,000 வரைக்கும் கூட ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூம் இருக்கு, நீங்க அங்கங்க கம்மி பண்றதுக்கும் இடம் இருக்கு, அதிக ஆகிறதுக்கும் ரூம் இருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் போல ரொம்ப அக்ரெசிவாகவும் போல ஒரு ஆவரேஜான ஒரு ரேஞ்சில் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குமா, டொரண்டோக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம மாசம் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றேன். ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இது ரொம்ப நிறைய வேரியபிள்ஸ் இது இருக்கு, நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கு. நீங்க வந்து எவ்வளோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கம்பெனி எல்லாத்தையும் பொறுத்து தான் அதெல்லாம் மாறும். நான் சொல்றது இது வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு அமௌண்ட் தான், ஒரு நம்பர்ஸ் தான். அண்ட் இதுல வந்து எனக்கு ஹெல்த் கேர் பத்தி பெருசா தெரியாது, அதனால ஹெல்த் கேர்ல எனக்கு எவ்வளோ பே பண்றாங்க அப்படின்றது பெரிய ஐடியா கிடையாது. பட் அது எங்க பாக்குறது அப்படின்றத வெப்சைட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மோஸ்ட்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக் ஆர் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ நீங்க பிகினரா வரீங்க, இப்போ ஸ்டூடெண்டாவே இருக்கீங்க, படிச்சு முடிச்சு நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க டொரண்டோல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 1 இயருக்கு $50,000 to $60,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அகெயின் உங்களோட ஸ்கில்ஸ் சர்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து அது மாறும், பட் இது வெரி ஆவரேஜ் வேக் அமௌண்ட். ஓகே, $50,000 to $60,000. சப்போஸ் நீங்க ஒர்க் பர்மிட்ல வரீங்க, ஆர் பிஆரா வரீங்க, ஆல்ரெடி ஒரு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு 70,000 to 90,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம் 1 இயருக்கு, இதெல்லாமே பிஃபோர் டாக்ஸ். இதே இது நீங்க ஒரு சீனியர் ரோலுக்கு போறீங்க அப்படின்னா $100,000 to $130,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுல மேனேஜரல் ரோல், சீனியர் ஆர்கிடெக்ட் ரோல் இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் இதுல வந்துடும். இன்னொரு எக்ஸிகியூட்டிவ் லெவலுக்கு போறீங்க, ஒரு டைரக்டர், ஒரு விபி இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போறீங்க அப்படின்னா $130,000 to $160,000 வரைக்கும் உங்களுக்கு ஆனுவலா கிடைக்கும். இதுதான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்பிளிட் அப். இப்போ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சீனியர் லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்குள்ள தான் நானும் வருவேன். இங்கே வந்து ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்போ ஒரு சீனியர் லெவலில் இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு $50,000 அப்படின்னா அப்படியே பை 12 போடு மந்த்லி எவ்வளோ, இன்னும் அந்த கேல்குலேஷன் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வரும். டேக்ஸோட நான் சொல்கிறேன், 50,000 எவ்வளோ, 100,000 எவ்வளோ, சும்மா ஒரு கம்பாரிசனுக்கு டேக்ஸோட உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வரும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிடுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்க, ஒரு 1 ஹவருக்கு $15 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, லெட்ஸ் சே ஒரு வீக்குக்கு நீங்கள் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் போயிட்டு $15 பர் அவர் அன்டாரியோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி வந்துடும். மந்த்லி போட்டோம் அப்படின்னா நீங்கள் $2,400 ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் போக உங்கள் கையில் வர்றது $1,800 உங்கள் கையில் வரும். இதில் அந்த எக்ஸ்பென்ஸு $1,500 அப்படின்னா பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு $300 மிஞ்சம். இதே இது நீங்கள் ஃபுல் டைமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் $50,000 ஏர்ன் பண்ணுறீங்க 1 இயருக்கு அப்படின்னா மந்த்லி டேக்ஸ்லாம் போக உங்களுக்கு கையில் நிற்கிறது $3,000 நிற்கும். இதே இது $100,000 அப்படின்னா டேக்ஸ்லாம் போக உங்கள் கையில் $5,800 நிற்கும். ஸோ இதுதான் ஐடியா. ஓகேங்களா, எந்த பே உங்களுக்கு கிடைக்குது, இப்போ ஊர்லேயே உங்களுக்கு ஒரு ஒரு ஜாப் கிடைக்குது, அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ பே பண்ணுற $100,000 பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ்லாம் போக உங்கள் மந்த்லி எவ்வளோ கையில் நிற்கும் அப்படின்றது இந்த வெப்சைட்டில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே உங்களோட ஏதாவது ஒரு ரோல் இருக்குது அப்படின்னா அந்த ரோலுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்றத கூட நீங்கள் போட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டு. ஒரு சிஸ்டம் அட்மின் ரோல் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியர், ஒரு மேனேஜர், ஒரு ஹெச்ஆர்னால் அதுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, ஆவரேஜாக தான் இருக்கும், ரொம்ப குத்துமதிப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி எவ்வளோ கொடுக்குதுன்றது டிஃபர் ஆகும். பட் ஓரளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ இதில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் கையில் ஒரு $5,000 நிற்குது அப்படின்னா இப்போ நான் காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் எவ்வளோ நம்ம எக்ஸ்பென்ஸ் செலவாகுது, பேலன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்ற அந்த கேல்குலேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கப்பலாக வரீங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறது ஒரு கம்ஃபர்டபுளான லிவிங்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து டொரண்டோவில். ஸோ வேறு சிட்டிக்கெலாம் மூவ் ஆகுனா எப்படி கம்மியாகும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய பேர் வந்து கேல்கரி போயிட்டுருக்காங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, லிவபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெயினாக போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க, ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க, அவங்க தான் மெயினாக கேல்கரி போயிட்டுருக்காங்க, ஆர் ஆல்பர்ட்டா சைடு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே ஹவுசிங், இங்கே வீடு வாங்குறது டொரண்டோவில் அப்படின்றது ஆல்மோஸ்ட் சேச்சுரேட்டட் மாதிரி ஆகிடுச்சு, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. அதனால்
நம்மளால அஃபோர்டே பண்ண முடிய மாட்டேங்குது. அது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயருக்கு அஃபோர்டே பண்ண முடியாத அளவுக்கு ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. ஆவரேஜா ஒரு வீடு, ஒரு சின்ன ஒரு டவுன் ஹவுஸே வந்து பாத்தீங்கன்னா 750 to 850,000 ஸ்டார்டிங் பிரைஸ்லயே அப்படி போயிட்டு இருக்கு. அதே இது நீங்க ஆல்பர்ட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 400,000 நீங்கள் வாங்கிடலாம். ஓகேங்களா? அதனால நிறைய பேர் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அது ஒரு ரீசன். பட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆவரேஜாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 1,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் கம்பேர்ட் டு டொரண்டோ காஸ்ட் ஆஃப் லிவிங்கு. ஸோ டொரண்டோக்கு கேல்கரிக்கு தான் இப்போ மேஜரான ஒரு அதுக்குள்ளேயே ஒரு மைக்ரேஷன் உள்ளே போயிட்டுருக்கு. பட் அதுக்கு அதனால நான் கேல்கரி உள்ளே கொண்டு வந்தேன். ஸோ ஆவரேஜாக நீங்கள் $500 to $1,000 சேவ் பண்ணலாம். பட் மெயினாக கேல்கரி போகிறவங்க புது வீடு வாங்கணும், அஃபோர்டபுளாக அங்கே ஹவுசிங் இருக்கு அப்படின்றதுக்காக தான் மெயினா போறாங்க. ஸோ அதுவும் வேணால் நீங்கள் அந்த சைடு ரிசர்ச் பண்ணுனா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பட் இதெல்லாம் ஓகே. பட் இதில் ஒரு இஷ்யூவாக நம்மளுக்கு வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஜாப் கிடைக்கணும். அந்த ஜாபு கிடைக்கிறது தான் இப்போது பெரிய பாடாக இருக்குது. அது ஸ்டூடெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டாகவும் போயிட்டுருக்கு. அப்படியே கிடைச்சாலும் நம்ம கால்குலேஷன் வந்து 40 hours per week இல்லையா, அந்த 40 hours சில பேர் கிடைக்கிறது கிடையாது, 20 hours அந்த மாதிரி தான் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஜிஎஸ்சி அமௌண்ட் தான் எடுத்து காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு போட்டுட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு கன்சர்னு. அண்ட் ஃபுல் டைமாக இப்போ பிஆராக வரவங்க ஃபுல் டைம் ஜாப் ரெண்டு பேருக்குமே சரி இல்லை ஒருத்தருக்கும் சரி கிடைக்கிற அந்த டைம் இருக்கு இல்லையா, மேபி அது ஃபியூ மந்த்ஸ் ஆகலாம். அந்த டைம் வரைக்குமே அவங்க வந்துட்டு நான் இந்தியாலேயோ இல்லை பேக் ஹோமில் என்ன அவங்களோட சேவிங்ஸ் இருக்கோ அந்த சேவிங்ஸை எடுத்து தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு கன்வர்ஷன் வந்து ஒரு மேசிவான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த சேவிங்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறதுனாலையும் ஒரு கன்சர்ன் அங்கே போயிட்டுருக்கு. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு சைடு இருந்தாலும் ஜாப்ஸ் கிடைக்கிறது நிறைய கம்பெனிஸில் ஃப்ரீசிங்கு லே ஆஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால அந்த ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இப்போ இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிற அந்த டைமில் பார்ட் டைம் ஜாப் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பார்ட் டைம் ஜாபே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு டென்ஷனு ஒரு ப்ரெஷரு என்னடா இது அப்படின்ற ஒரு சலசலப்பு இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறீங்க கனடா வர்றதுக்கு அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கு எவ்வளோ ஏர்னிங்ஸு எவ்வளோ டேக்ஸு இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இதை தாண்டி என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிடுவோம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் குட்டி குட்டியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய், see you.